நரைத்திரையை மாற்றக்கூடியது எது என்று நம் ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்ப கபம் கபம் அற்று போகும் அப்ப தேகம் வெப்பமாவே இருக்கும் வயசாக வயசாக தேகத்தில் உஷ்ணம் குறையும் சாப்பிடுவோம் ஜீர்ண சித்தி ஆகாது ஆனால் மூலாதாரத்தில் அக்னி உள்ளவர்கள் சாப்பிடுவர்கள் ஜீர்ணமாகும் அக்னியை சிறப்படுத்திக் கொள்வார்கள் ஞானிகள் உள்ளே இருந்து தங்கியிருப்பார்கள் அந்த அக்னி என்ன செய்யும் நரதிரையை மாற்றும் கவலத்தை அறுக்கும் என்றும் இளமையோடு இருக்கலாம் இப்போ உயிரை பக்குவப்படுத்திக் கொள்ள உயிரை சிறப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் நமக்கு அந்த ஆற்றல் இல்லை நமக்கு உயிருக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாது இருக்கு உயிருக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வாழ்வை ஞானிகள் துணை கொண்டும் புண்ணியப்படுத்தாலும் உயிரை புருவமத்தியாகிய பத்தாம் வாசல் சொர்க்க வாசல் அந்த இடத்திலே அந்த வாசலிலே காத்தை செலுத்த வேண்டும் செலுத்தி விட்டால் அவன் புண்ணியவான் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் நம்ம பூஜை செய்கிறோம் இப்போ ஞானிகள் எதுக்கையா பூஜை செய்யறனா இல்லை ரொம்ப நல்லபடி இருக்கும் என்னை அப்போ ஞானிகள் என்ன கேட்குறேன்னா வியாபாரம் நல்லபடி இருக்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடி கல்வி வர வேண்டும் இல்லறமும் நல்லபடி அமைய வேண்டும் அதே சமயத்தில் ஞானமும் சித்திக்க வேண்டும் ஞானம் என்பது என்ன உயிரையும் உடம்பையும் சேர்ப்பதே ஞானம் ஞானம் என்பது என்னன்னு கேட்டான் தன்னிடம் இருக்கிற பகை தமிழர் இருக்கிற கொணக்கேடுகளை தெரிந்து கொள்வதே ஞானம் ஞானம் எதுன்னு கேட்டான் காமதேகத்தினுடைய பலகீனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் எதுன்னு கேட்டான் மும்மலத்தாளவர் ரெண்டு கேடு அறிந்து கொள்ள வேண்டும் ஞானம் எதுன்னு கேட்டான் ஏன் பசி வந்து அறிய வேண்டும் ஏன் பசி வந்ததுன்றான் அதுவே ஞானம் பசி காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம் மூச்சுக்காட்டு இயக்கத்துக்கு காரணம் அது இயல்பு ஒரு ஆள் ஒன்று 21600 வரை சுவாசம் வந்து மூச்சுக்காட்டு வந்து போகும் அந்த மூச்சுக்காட்டு இயக்கமே உள் கருவிகரணங்கள் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கும் கருவிகரணங்கள் இயக்கமே பசி காரணமாக இருக்கும் பசி உண்ண பசி உண்ட பின் என்ன செய்யும் கருவிகரணங்கள் சத்த சத்தை பிரித்து விடும் சத்தை 72000 நபருக்கும் முறுக்கிட்டு விடும் 72000 நாடிய நபர்கள் வழியாக 72000 நாடிய நபர்கள் முறுக்கிட்டு விடும் அது மனம் புத்தி சித்த அகங்காரமாக அந்தகரணமாக விரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட பொய் பொறி புலன்களாக மாறும் அப்போ கருவிகரணம் இயக்குவதற்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கமே மூச்சுக்காட்டு இயக்கமே கருவிகரணங்களுக்கு இயங்குவதற்கு உள் கருவிகரணங்கள் 96 தத்துவம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கும் அதுவே பசிக்கு காரணமாக இருக்கும் அதுவே பரிணாமோட வளர்ச்சி காரணமாக இருக்கும் மூச்சுக்காட்டு இயக்கமே பசிக்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கமே காமத்துக்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கமே முதுமைக்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம் நின்று விட்டால் மரணம் வந்துடுவான் அப்போ மூச்சுக்காட்டு இயக்கத்தை அறிந்து அது ஆசான் தெய்வ கொண்டு அதை பத்தாம் வாசலாக புறமத்தில் செலுத்த வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் புண்ணியப்பட வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் ஞானிகள் ஆசி வேண்டும் பத்தாம் வாசல் செலுத்தி விட்டால் நரதலி வருமோ வந்தாலும் மாறிவிடும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க